செயின்ட் ஐரீன் கிறிஸ்டோவலண்டோ. செயின்ட் ஐரீன் கிறிஸ்டோவலண்டோ என்றும் அழைக்கப்படுகிறார். கிழக்கு மரபுவழி கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் ஒரு மரியாதைக்குரிய நபராக இருந்தார். செயின்ட் ஐரீன் 9ஆம் நூற்றாண்டில் நவீன துருக்கியில் உள்ள கப்படோசியாவில் பிறந்தார். அவரது ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி அதிகம் அறியப்படவில்லை, ஆனால் அவர் இளம் வயதிலிருந்தே ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவராக இருந்ததாக நம்பப்படுகிறது. பிரார்த்தனை மற்றும் சன்னியாசி நடைமுறைகளுக்கு அவள் தன்னை அர்ப்பணித்ததால் அவளுடைய எதிர்கால புனிதத்தின் விதைகள் அவள் உருவாகும் ஆண்டுகளில் விதைக்கப்பட்டன. செயின்ட் ஐரீனின் வாழ்க்கையில் மிகவும் பிரபலமான அத்தியாயங்களில் ஒன்று அவர் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலிருந்து அதிசயமாக தப்பித்ததை சுற்றி வருகிறது. ஹாஜியோகிராபிக் கணக்குகளின்படி ஐரீன் தனது விருப்பத்திற்கு மாறாக ஒரு பிரபுவுடன் நிச்சயிக்கப்பட்டார். இருப்பினும் அவர் தனது வீட்டை விட்டு வெளியேறி அருகிலுள்ள மடத்தில் தஞ்சம் அடைந்தார். கண்டறியப்படுவதை தவிர்ப்பதற்காக தன்னை ஆணாக மாறுவிடமிட்டார். இந்த வியத்தகு தப்பித்தலின் போது கற்பு மற்றும் அவரது விசுவாசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை காப்பாற்றுவதற்கான அவரது உறுதிப்பாடு வெளிப்பட்டது. மடாலயத்தை அடைந்ததும் ஐரீன் தனது பிறந்த பெயரைக் காட்டிலும் ஐரீன் என்ற பெயரை பயன்படுத்தி துறவியாக தொடர்ந்து வாழ்ந்தார். அவள் ஆழ்ந்த ஆன்மீகம் மற்றும் சன்னியாசம் ஆகியவற்றிற்காக விரைவில் நற்பெயரை பெற்றாள். பிரார்த்தனை, உண்ணாவிரதம் மற்றும் பிற துறவரத் துறைகளில் அவள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். இந்த நேரத்தில்தான் அவளுடைய புனிதம் மற்றும் பக்தி வாழ்க்கை கவனத்தை ஈர்க்கத் தொடங்கியது. மேலும் மக்கள் அவளுடைய வழிகாட்டுதலையும் ஆசீர்வாதத்தையும் நாடினர். புனித துறவியாக புனித ஐரீனின் புகழ் வளர்ந்தது. மேலும் அவர் அற்புதங்களை செய்யும் திறனுக்காக அறியப்பட்டார். அவள் நோயுற்றவர்களை குணப்படுத்தினாள், பேய்களை துரத்தினாள், அவளுடைய நம்பிக்கையின் பெயரில் மற்ற அதிசயங்களை செய்தாள். அவளுடைய நற்பெயர் வெகு தொலைவில் பரவியது. தொலைதூரப் பகுதிகளிலிருந்து மக்களை அவளது ஆன்மீக ஆலோசனையை பெறவும் அவளுடைய அற்புத செயல்களை காணவும் ஈர்க்கிறது. செயின்ட் ஐரீனின் பூமிக்குரிய பயணம் 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் முடிவுக்கு வந்தது, ஆனால் அவரது பாரம்பரியம் நீடித்தது. கிறிஸ்து மீதான அவளது அசைக்க முடியாத பக்திக்காகவும் அவளது அற்புத செயல்களுக்காகவும் கிறிஸ்டோவலண்டோ மடாலயத்தை நிறுவியதில் அவளுடைய பங்கிற்காகவும் அவள் நினைவு கூறப்படுகிறாள். பல நூற்றாண்டுகளாக கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தில் அவரது நினைவகம் போற்றப்படுகிறது. மேலும் அவர் ஒரு துறவியாகவும் பக்தியின் மாதிரியாகவும் கொண்டாடப்படுகிறார். புனித ஐரீன் கிறிஸ்டோவலண்டோவின் வாழ்க்கை, நம்பிக்கை, உறுதிப்பாடு மற்றும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை பின்தொடர்வதற்கான ஒரு சான்றாகும். அவரது வாழ்க்கையின் சில அம்சங்களின் வரலாற்று துல்லியம் விவாதத்திற்கு உட்பட்டது என்றாலும் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் மீதான அவரது தாக்கம் மற்றும் புனிதம் மற்றும் பக்தியின் நீடித்த மரபு ஆகியவற்றை மறுக்க முடியாது. ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் அவர்களின் நம்பிக்கையுடன் ஆழமான தொடர்பை தேடுபவர்களை அவரது கதை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது.